ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சாரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக மேக்கப் பண்ணியிருக்கேன். இந்த லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் சீரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சீரம்க்கு வந்து நியூட்ரிக்ளோவிலேருந்து ஒரு கோல்ட் கேசர் சீரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேஷியலுக்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபேஷியல் அந்த தீந்து போயிடுச்சுனால இந்த சீரம் இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸோ சீரம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஷியலுக்கு வந்த சீரம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட ரெகுலராக நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து ஹிமாலயிலேருந்து பேபி க்ரீம் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது வந்து சம்மர் சீசர்னால எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பிகாஸ் எனக்கு சீக்கிரம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால அதிகமாக ஸ்வெட்டும் ஆகிறதில்ல. கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். தேர்ட் லைட்டாக லிப்பம் போட்டுக்கிட்டு பயோட்டிக்லேருந்து கொஞ்சமாக என்னோடய ரிங் ஃபிங்கர் அண்டர் ஐ க்ரீம் நான் போட்டுக்கிறேன். ரிங் ஃபிங்கரில் நம்ம எதுக்கு அண்டர் ஐ ஜெல் வந்து அப்ளை பண்ணணும், தேவையான ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டும் அண்டர் ஐ போடலாம், இல்லை அண்டர் ஐ ஜெல் போட்டுட்டும் மாய்ஸ்சரைசர் போடலாம். ஃபேஸுக்கு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது, அடுத்து ஸ்ட்ரைட்டாக மேக்கப் போயிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு போட்டுக்கிறேன். ப்ரைமருக்கு வந்து லாக்மி அப்சல்யூட் ப்ரைமர். இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக கொடுக்கும். நம்ம ஒரு லைட் மேக்கப்பாக இருந்தாலும் ஒரு ஹெவி மேக்கப்பாக இருந்தாலும் ப்ரைமர் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே போகும்போது நம்ம ப்ரைமர் போட்டு போனால் ஸ்மர்ஜ் ஆகாமல் இருக்கும். ப்ரைமர் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது. எங்கங்கே நமக்கு தேவையோ அங்கங்கே மட்டும்தான் நம்ம ப்ரைமர் போட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த கை ஏன் யூஸ் பண்ணலின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி நான் அழகாக ஃபவுண்டேஷன் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது ஃபேஸில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமர் நான் போட்டேன். அதனால ஒரே கையில் மட்டும் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த தாட்டி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன ஃபவுண்டேஷன்னா லாக்மி அண்ட் வந்து ப்ளூ ஹெவன். ஸோ இந்த ரெண்டு ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டால் நம்ம அப்படியே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோடலாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. கை சாரி, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் வந்து பின்னாடி போயிட்டுருக்கிறதுனால நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த ரெண்டு ஷேடோடு நான் வந்து இலுமினேட்டர் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து லாக்மியோடது அண்ட் இது வந்து ப்ளூ ஹெவனோடது. லாக்மி வந்து என்னோடய ஒரு ஷேட் கம்மியாக இருக்குது அண்ட் இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் என்னோடய ஷேட்க்கு வந்துடும். அண்ட் இதோட சேர்த்து நான் வந்து இலுமினேட்டரும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இலுமினேட்டருக்கு வந்து பேர்ல் இலுமினேட்டர் எடுத்திருக்கேன். 10% ஃபவுண்டேஷன் எடுத்துருக்குன்னா அதில் ஒரு 2% இருக்கணும். அதுக்கு ஈக்குவலாக அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி ரொம்ப க்ளாஸியாக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போலாம் இது மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ப்ரெஷ் அப்ளை பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எங்கங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும்னோ அங்கே டேப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இருக்கிறது வந்து நான் காதுக்கு அண்ட் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு இலுமினேட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் பண்ணால் ஒரு டியூவி லுக் கொடுக்கும். நமக்கு வந்து மேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரஷ் இருந்தால், எம்டி ப்ரஷ், அதுலேயும் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரஷ் இருந்தால் அந்த ப்ரஷ்ஷில் வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் தொடாமல் இருக்கிற இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி விட்ட வையன் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரஷ்லேயே ஒட்டிக்கும். அப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். பிடிச்ச அழுத்த தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே போயிடும். ஒரு மாதிரி போயிடும்னா திட்டு திட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சி நம்ம இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். நமக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஃபேஸில் கரெக்டாக ஒட்டுமோ அவ்வளோ ஒட்டிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன்லாம் வந்து இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டி. தெரியுதா உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு டாஸ்லர்லேருந்து லூஸ் பவுடர் எடுத்துருக்கேன். இது ஒரு பவுடர் ப்ரெஷ்ஷால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணால் நிறையா பவுடர் இருக்கும். ரெண்டு தட்டு தட்டிட்டால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பவுடர் மட்டும் நம்ம கிடச்சிரும். மேக்கப் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப அதிகமாக மேக்கப் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அது இன்னும் கொஞ்ச நேரம் போனால் தான் ஃபேஸில் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு கரெக்டாக ஒரு மேக்கப் வந்து நம்ம ஃபேஸில் செட் ஆகும். இப்போ பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நான் ஐ லுக் போக போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்டர் ஐயில் ஃபஸ்ட் பேக் பண்ண போகிறேன். நமக்கு வந்து ஐஷேடோ போடும்போது நமக்கு ஃபாலோஸ் ஆகும். ஐஷேடோ வந்து அண்டர் ஐயில் ஒட்டிக்கும். ஸோ அப்போ வந்து அண்டர் ஐயில் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐப்ரோஸ்க்கு போயிடுறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் ஸ்பெஸ் பியூட்டியிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூலி ப்ரஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி ஒரு த்ரெட்டிங் ப்ரஷ்ஷோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்வர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த பவுடர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போது இப்போ இங்கே வந்து கீழே டவுன்வோர்ட்ஸை நம்ம கோம் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு அடுத்த நடுவில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு காஜியஸ் நீலேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு நல்லா ஷேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ண வாட்டி டார்க் ப்ரௌன் கலர் ஷேட் வந்து நான் செலக்ட் பண்ணி என்னோட ஐலெட்டில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அந்த சென்டர் பார்ட் தவிர மிச்ச இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ஐலெட்லேயும் நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஐஷேடோ வச்சு. இப்போது சென்டரில் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் இருக்குதுல்ல, இந்த மேட் ஷேட் வந்து ஆரஞ்சு கலர் நான் எடுத்து அந்த சென்டர் பார்ட்டில் இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஷிமரி ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ஏரியாலையும் வந்து நான் கோல்டன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து என்னோடய சாரியோட பார்டர் இருக்குல்ல ஒரு ஆரஞ்சு கலர், ஸோ அந்த ஆரஞ்சு கலர் ஷிமரி ஷேட் வந்து நடுவில் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இதுக்கு வந்து கையிலேயே நல்லா அப்ளை ஆகும். இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன். சென்டரில் இந்த ஆரஞ்சு கலருக்குள்ள ஷிம்மரி இந்த ஷேட் வந்து நான் சென்டரில் நான் கொடுக்க போகிறேன். சாரிக்கு தகுந்த மாதிரி ஐஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஷேடு இருக்குள்ள லைட்டாக இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்றேன். கலந்து விட்டுற வேணாம், அது வேறு ஒரு ஷேட் ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து ரெண்டில் பிளெண்ட் பண்ணி விட்டுறேன், இல்லைன்னா தனித்தனியாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் காஜல் ஐலாவில் மஸ்காலா ஃபுல்லாக வச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்டர் ஐயில் பேக் பண்ண பவுடர் வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஐ லுக் வந்து முடிச்சுட்டேன். ஐலாஷஸும் வந்து நான் ஆஃப் ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு ஐ லுக் வந்து காமிச்சிட்டே இருக்கிறதுனால இந்த தாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். அதனால தான் நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நான் ஐ லுக் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் லைனருக்கு வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஷேட் தான் எடுத்திருக்கேன் ஸ்முஜ் பியூட்டியிலேருந்து. இந்த தாட்டி கொஞ்சம் லிப் வந்து கொஞ்சம் போல்டாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும் இந்த சாரீக்கு தகுந்த மாதிரி. சாரி, அழகாக வந்து நான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே அப்படியே முடிச்சிட்டேன். நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன். ஐ லுக் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணலாம், அதுவும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன். நான் இந்த கலர் ஷேட் தான் நான் இன்னைக்கு இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இந்த தாட்டி கொஞ்சம் லிப்பை வந்து கொஞ்சம் போல்டாக போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆக்சுவலி இது தீந்து போயிடுச்சு, அதனால தான் நான் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டுருந்தேன். அண்ட் சென்டரில் மட்டும் லிப் க்ளாஸ் போட்டுக்கிறேன். லாக்மி அப்சல்யூட் ப்ளம்ப் அண்ட் ஷைன் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் வரை நான் அப்ளை பண்ணல, சென்டரில் மட்டும் நான் போட போகிறேன். ஸோ எனக்கு சென்டரில் மட்டும் கொஞ்சம் க்ளாஸி லுக் இருந்தால் போதும். இந்த தாட்டி வந்து கொஞ்சம் நோஸுக்கு மட்டும் கான்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கான்டோருக்கு வந்து நம்ம கான்டோரே தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. நான் என்ன ஐஷேடோ எடுத்துருக்கேன்ல அதுவே போதும். ஐஷேடோவில் ஒரு டார்க் கலர் ப்ரௌன் ஷேட் வந்து செலக்ட் பண்ணும், அதாவது நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷேடு டார்க்கஸ்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கான்டாக்ட் பண்ணிக்கணும் தான் இருந்தால் ரொம்ப இல்லை. ஸோ அதே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். சென்டரில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் டாஸ்லரில் இருந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் சென்டரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், கையிலேயே பிளெண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரஷ்லேயும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரினா உங்களுக்கு கையிலேயே பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஹைலைட்க்கு வந்து ஸ்ருஸ் பியூட்டி. எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹைலைட் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளாஸியாக நமக்கு வந்து தெரியலாம். எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் ஹைலைட் இருந்து நம்ம மேக்கப் போட்டால் அது ஒரு மாதிரி ஷிம்மரியாக இருக்கும், நல்லா க்ளாஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஷேட்லேருந்துமே நான் எடுத்துக்கிறேன். நாம இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ்ல கூட எடுத்துக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷ்ல கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் இதுலயும் நான் பண்ணி காட்டுறேன். செட்டிங் ஸ்ப்ரே எதுக்குன்னா நம்மளோட மேக்கப் வந்து அழியாம இருக்கும் அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கும். நம்ம மேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்ணி வைக்கும்.
ஒரு 3-5 ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அதுவே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரே ஆகிடும். மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இது என்னோடய ஃபைனல் லுக். ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஃபைனலாக வீடியோக்கு வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபுல்லாக நான் ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து இன்றைக்கி பூவும் வச்சுருக்கேன். ஸோ தமிழ் புத்தாண்டடிக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு எல்லாமே பண்ணியிருக்கேன். சந்தனம் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய வீடியோவை ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.